முதன் முதலில் தமிழ் இலக்கியத்தில் திருமந்திரத்தில் கையாளப்படுகின்றது. அதாவது திருமந்திரத்தில் 1067 பாட்டில் வருகிறது, ஏடங்கை நங்கை இறை இறை எங்கள் முக்கண்ணி வேடம்படியும் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்று சூழுமின் சென்னிவாய் தோத்திரம் சொல்வது என்று வருது. ஆனால் இது வந்து சரஸ்வதியை பற்றி வர்ற இடத்துல வர்றதுபடி ஒன்று. இந்த திருமுறை என்பது நம்ம சைவ திருமுறைகளை குறிப்பது அல்ல, எனவே பொதுவாக அழகிய நூல்கள் தெய்வத்தன்மை வாய்ந்த நூல்கள் என்று அடிப்படையில். ஆனால் நம்முடைய சைவ திருமுறைகளை முதன் முதல்ல குறிக்கின்ற இலக்கிய சான்று என்று எடுத்துக்கொண்டால், அதாவது சேக்கிழாருடைய காலத்தில் 3 குலத்தினருடைய கல்வெட்டில் திருமுறையை பற்றி செய்வது இலக்கிய சான்று என்று எடுத்துக்கொண்டால், சேக்கிழார் கடநாத நாயனார் புராணத்தில் குறிப்பிடுகிறார். கடநாத நாயனார் என்பவர் ஒரு பெரிய ட்ரெய்னிங் டீச்சர், திருமுறை அல்லது சைவப் பணிகளுக்கு வேண்டிய பயிற்சி கொடுக்கின்ற ஒரு அடியார். அத்தகைய பயிற்சி கொடுக்கின்ற அடியார்கள் அவரை நந்தன வனப்பணி செய்வோர், எப்படி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது, இப்படி பலவையான பணிகளை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பெரியார். அதில் வந்து திருமுறை அந்த பயிற்சிக்கு வருகின்றவர்கள் பற்றி சொல்கிற பொழுது திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்பது. அந்த இடத்துல நிச்சயமாக திருமுறை என்பது நம்முடைய சைவ திருமுறைகளை குறிக்கின்ற இடம்தான். எனவே திருமுறை எழுதுதல் திருமுறை வாசித்தல் என்பது எப்படி எழுத வேண்டும் எப்படி வாசிக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பயிற்சி ஆசிரியராக கடநாதர் என்ற ஐயனார் நாயனார் விளங்கியிருக்கிறார். எனவே அதுதான் நமக்கு கிடைக்கின்ற இலக்கிய சான்று என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தால் போல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார்கள், அதாவது தேவாரத்தை விட திருவாசகம் அதிகம் நெஞ்சுருக நெஞ்சுருக்கும் நூலாமி. தேவாரம் திருவாசகம், திருவாசகத்தில் இருக்கிற அந்த நெஞ்சு உருக்கத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது மாணிக்கவாசகர் அழுதடி அடைந்த, அதாவது அழுது அடி அடைந்த அடியார். எனவே அழுதல் என்பது உருக்கத்தினுடைய அடையாளம், அன்பிற்கு ஒரு அடையாளமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிற பொழுது அன்பிற்கு முண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண் நீர் பூசந்தருங்கிறார். எனவே அன்பின் அடையாளம் கண்ணீர், அந்த கண்ணீரை வந்து அடிப்படையாக வைத்து தான் அந்த திருவாசகம் வருகிறது. எனவே விரையே அழுதால் உனை பெறலாமே என்று வருகிறது. அதனால் இந்த அழுதல் என்பது வருகிறது. ஏன் இப்படி உருக்க வருதுன்னு சொன்னால், திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒரு பெரு ஒளி காட்டிவிட்டு இறைவன் தோன்றிவிட்டு திடீரென்று மறைந்து விடுகிறான். அதாவது ஒருவருக்கு 1 வெள்ளி அல்லது 10 மில்லியன் வெள்ளி பரிசு கிடைத்து விட்டு அந்த பரிசு உனக்கு இன்னும் 10 கழித்து தருகிறோம் அல்லது இல்லை என்று சொல்கிற ஒரு அளவு திடீரென்று அந்த எண் தவறிவிட்டு சொன்னால் எப்படி இயக்கம் வருமோ அதுபோல இறைவன் அவருக்கு காட்சியை கொடுக்கின்றான். அந்த காட்சி திடீர்னு அவர் மறைந்து விடுகிறான். அடியாரோடு அவரை குளத்தில் நிறுத்தாடி இப்படி, எனவே அந்த காண வேண்டும் என்ற வேட்கையினால எனக்கு பெரிய காட்டினாய் அந்த திருக்கழுக்குன்றத்தில் பெரிய வடத்தெல்லாம் காட்டினா இப்போ காட்டவில்லையே என்று இயங்குகிற இயக்கம் இருக்கு பாருங்க, அந்த இயக்கம் தான் திருவாசகத்தில் இருக்கிற உருக்கம். எனவே திருவாசகம் முழுவதும் பார்த்தீர்களானால் இறைவன் காட்டிய அந்த பேரானந்தம், அந்த மந்திரெல்லாம் ஆனந்தம் பெற்று இருக்கிறத அந்த ஆனந்த காட்சி முழுக்க அவருக்கு கிடைக்கவில்லையே என்று அவர் கேடுகின்ற இயக்கத்தின் விளைவுதான் நமக்கு அந்த உருக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லலாம். அதுக்கு அடுத்தாற் போல தேவாரங்களால் பண்ணோடு பாட வேண்டும். இது நேற்று கூட நான் இந்த கணினி வெட்டு அறிமுகத்தில் சொன்னேன். பண்ணோடு ஐயா அவர்கள் நேற்று தன்னுடைய பேச்சில் சொன்னார்கள், அதாவது பண் என்பது நம்முடைய ஞானசம்பந்தர் காலத்திலேயே தேவாரத்திற்கு பண் வகுக்கப்பட்டது. அந்த பண் அடிப்படையில் தான் நம்முடைய தோளுடைய செவியன் தொடங்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது ஒரு கருத்து. இந்த தோளுடைய செவியன் தான் முத முதல்ல உள்ள பாட்டு, அதாவது ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் தோளுடைய செவியன் அந்த திருமலை கொடுத்த காலத்தில் பாடின பாட்டு என்று முத முதல்ல சொன்னவர் பட்டினத்தை அனுப்பிச்சு. 11 திருமுறையில் நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும்,
அந்த வரியை வைத்துக் கொண்டுதான் சேர்க்கிறார் வந்து தோழேசுவை நீங்க பதியத்தை முழுக்க படிச்சு பாருங்க, அங்கு எதையாவது ஒரு குறிப்பு இருக்கான பாருங்க, கண்டுபிடிக்க முடியாது. திருமலை கூட்டிய காரணத்துல பாடப்பட்டதுங்கிறதுக்கு அந்த தோழேசுவின் பதியத்துல ஒரு வழிபாடு கிடையாது. ஆனால் அந்த எப்படி தேக்கிறார்கள் தெரிஞ்சது, தோழேசுவின் பாடிதான் அந்த தோணியப்பற சிவருமான் வந்து காட்டினாரு. முக்கியமான இதை கண்டுபிடித்து கொடுத்தவர் பட்டினார். பட்டத்தார்த்தனுடைய அந்த பதினாறு திருமலை சொல்றாரு இந்த தோடேசவியல் அந்த சூழ்நிலையில பாடப்பட்டதுன்னு சொல்லுது. இதை சேர்க்கிறார் வாங்கித்தான் தோடேசவியன் சொல்றாரு. தோடேசவியன் பதியத்தை நீங்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அகப்பாடம் தர, அதனால ஒரு அருமையான கருத்து. அந்த மாதிரி ஐயா அவர் சொன்னாங்க தோடேசவியன் வந்து இந்த பண்ணோட இது ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த பண் அடிப்படையில எழுந்தது. அந்த பதியம் தான் நம்ம காரைக்காலமையார் பண்ணல அவர் பாடியிருக்காரு. எனவே அந்த அடிப்படையில் பண்ணோடு பாடுகின்ற ஒரு முறை இருக்கிறது. அது ஞானசமுத்திர காலத்தே வகுக்கப்பட்டது. எனவே திருமுறைகளை பண்ணோடு பாடுவது என்பது ஒரு முறை. ஆனால் ஞானசமுத்திர பெருமான நம்ம மாதிரி இசையோடு பாடத்திருக்காரன் என்ன செய்யறதுக்கு ஒரு சொல்லிட்டார், அதாவது கோல் மன்னராகன்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச இசையில பாடினாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். நான் நேற்று சொன்னேன் அல்லவா, பண்ணோடு பாடுவது என்பது தங்கத்தட்டுல வைரத்தை வச்சு பார்க்கறது மாதிரி. சாதாரணமாக வைரத்தை வச்சு பார்க்கலாம், தங்கத்தட்டு இல்லை கிடைக்கலாம் என்ன செய்யறது. அது மாதிரி நம்முடைய பண்ணோடு பாடுவது என்பது ஒரு சிறந்த முறை. அதுக்கு தான் ஓதுவாரத்தில் நம்ம அந்த பண்ணை காட்டுவார். இந்த பண்ணோடு பாடல என்பது பெரிய சிறப்பு என்னென்றால் இயல்தமிழோடு இசைத்தமிழையும் காப்பாற்றும். அதுதான் இசைத்தமிழை காப்பாற்றுவதற்காகவே ஓதுவார்கள் இருக்கிறார்கள். பழைய பண்மரபை அவர்கள் பாதுகாத்து வருகின்ற அதாவது கருவூலங்கள் என்று ஓதுவார்கள் சொல்ல வேண்டும். அத்தகைய அதனால் இந்த பண்ணோடு பாடுவது என்பது நம்முடைய மரபு. அந்த அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் பண்ணோடு பாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்காக வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது மட்டும் நமக்கு தெரிந்த இசையில பாடலாம், இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் அந்த ஞானசமுத்திரருடைய வாக்கின் வழியாக வரும். எனவே பண்ணோடு பாடுவது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது தெரியாதவர்களுக்கும் வழிவகுக்கிறது என்று சொல்லுவார். இசை கூடும் வகையா என்ற வகையில் ஏதோ ஒரு ராகத்தை போட்டு விழுத்து பாடினாலும் போதும் என்பதுதான் நம்மளவு. என்றால் இறைவன் அந்த நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்குங்கிற போது அந்த இன்னிசையால் தமிழ் வளர்த்தல் என்பதை ஒரு மரபாக கொண்டார் என்றால், இசைத்தமிழை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் பெரும் வயசார். இந்த ஆண்டு நம்முடைய ஐயா காசுநாதனுடைய தலைமையில் இருந்து ஒரு முயற்சி செய்தார்கள். நுண்கலைக் கழகத்தில் முதலாவது தமிழிசை விழா கொண்டாடினார். அது பெரிய முயற்சி ஏற்படுது. அதுக்கு முன்னாடி நம்முடைய செங்கோதராயர் கோயிலில் தமிழிசை விழா கொண்டாடினார்கள். ஒருவாரை வரவழைத்து மிக சிறப்பாக நடத்தினார்கள். பெரு வெற்றியை கொடுத்தது. எனவே இந்த தமிழிசை விழா தமிழிசை விழாவை தொடங்கி வைத்தவர்கள் தமிழிசை இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் தான். எனவேதான் நானும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தம் சுந்தரம் இருக்கிறார். எனவே தமிழிசை வளர்த்த பெருமக்கள் அந்த பண்ணோட பாடுறதுனால இசைத்தமிழை வளர்த்துகிறோம், இயற்றமிழை வளர்க்கிறோம். அந்த வகையில் அந்த பண்ணோடு பாடுவது சிறந்த முறை. பண்ணோடு பாட இல்லாவிட்டால் நமக்கு தெரிந்த வகையிலும் கூட இசை கூடும் வகையால் பாடலாம் என்று தெரிந்து கொள்வோம். இசை என்றால் என்ன? யோக தீட்சை சிவனுக்கு உரியதாமே என்னணும். தீட்சை என்பது ஒரு சடங்கு முறை தான். ஆனால் பொலிவு தோற்றம் ஒன்று வேணும். அலுவலகத்துக்கு போகணும்னா பேண்ட்டு ஸ்லாக் போட்டு போகணும், அல்லது கோட் போட்டு போகணும். அந்த காலத்தில் வக்கீல்னா டை கட்டிட்டு போகணும். அப்படின்னா ஒரு ஸ்டன். அப்போல்லாம் சைவ சமய அடியார்கள் நீர் சந்தித்த நெற்றியான் ரெண்டாம் திருமுறையில் சற்கின்றன திருநீரு நெற்றியிலேயே பூசிட்டு போகணும். அது முறையாக சைவ ஆகமங்களில் தீட்சை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. வேற்று மதத்திலிருந்து சைவத்தை திருப்பணுங்கிறதுக்காக திருமுறைகளில் தீட்சையை பற்றி ஒரு செய்தி சொல்லலை. எடுத்து எடுப்பு நீங்கள்லாம் தீட்சைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி திருமுறையில் சொன்னால் ஒருத்தரும் சைவத்தில் சேர மாட்டாங்க. அதை அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் சைவிஸ் ஆகுது. அதனால் அவங்க திருமுறைகளில் தீட்சையை பற்றி ஒரு செய்தி கூட இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, சில திருமுறையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க திருமுறை ஒன்று தான் சைவம்னு நினச்சிட்டு இருக்கவங்க தீட்சைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. சைவ ஆகமங்கள் உள்ள செய்திகளை தெளிவாக நமக்கு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவஞான சித்தியாரில் உள்ள அரந்தி சிவாச்சாரியார் சொன்னார். அரந்தி சிவாச்சாரி தான் முத முதல் தீட்சையை பற்றி நமக்கு சைவ சாத்திரங்கள் 14 சாத்திரங்கள் முதல்ல தீட்சையை பற்றி சொல்கிறார். தீட்சைன்னா என்னது அப்படின்னா, ஒரு நல்ல குரு மூலமாக
நம்ம எப்படி சைவ சமயத்துக்கு உரிய சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு உரிய மந்திரம் என்ன? மந்திரம்னா மண் நினைப்பவர் திரம் காப்பவர், நினைப்பவரை காப்பது மந்திரம். என்ன மந்திரம் வச்சிருக்கணும்? மந்திரங்கள் பல விதமாக இருக்கு, அதில் ஒரே மந்திரத்தை பல விதமாக வச்சுருவாரு. நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவைய நம, ஓம் சிவைய நம, இப்படிலாம் இருக்கு. சிவைய சிவெல்லாம் இருக்கு, அவ்வளோதுக்கெல்லாம் போக வேண்டாம். ரொம்ப சிவைய நமங்கிற ஒரு மந்திரமே போதும். இப்படி பல விதமாக இருக்கு. இந்த தீட்சை பெறுபவர்களுக்கு அந்த தீட்சை நல்ல குரு மூலமாக பெறணும். தீட்சை ஏற்கனவே ஆச்சார விஷயம் பெற்றவர்கள் அவர்களுடன் தீட்சை பெறணும்னு இருக்குது. தீட்சையினுடைய பயன் என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் சைலண்ட் லைஃப் ஏற்படும். ஒரு சிஸ்டமேட்டிக் வே வரணும். இப்போ ஆஃபீஸ் இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த இது இருக்குது. முதல்ல கவர்மெண்ட் சர்வீஸ் சேர்ந்தவொடனே டிஓஎம்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் 15 கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தேன் வேணாம்னு சொன்னேன். இப்போ நான் நூல் எடுத்து படியுமா, ஒரு ஸ்டாஃப்ட்ட இன்னொரு ஸ்டாஃப் எப்படி பழகணும்னு அதில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல். அது மாதிரி ஒரு சைவர் இன்னொரு சைவனோட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், சிவபெருமாவோட எப்படி தொடர்பு கொள்ளணும், சிவபெருமாவோட நமக்கு கனெக்ஷன் எப்படி ஏற்படுத்தி கொள்ளணும், இதெல்லாம் தீட்சையில் இருக்குது. அதுக்கு சில ரிச்சுவல்ஸ், சில நடைமுறைகள் இருக்குது. அது சமய தீட்சை என்ட்ரன்ஸ்னு பேர். வேறு மதங்கள்லாம் கூட இருக்குது, அது அந்த என்ட்ரன்ஸுலாம் இருக்குது. அவங்க அது பிஸ்டாக இருக்கிறது இல்லை, நான் நம்ம இதில் நம்ம தெளிதாக இருக்குது. அப்புறம் விசேட தீட்சை, சமய தீட்சைங்கிறது மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுங்கள். இன்னென்ன இடங்களில் இன்னென்ன அளவு விடணும்னு இருக்குது. உபதி எடுத்து கையில் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம வந்து நெத்தியில் ஆரங்களும், நெஞ்சில் ஆரங்களும், இந்த ரெண்டு கோயிலுங்கிற ஆரங்களும், முழங்கையில் உள்ளங்களும், இங்கே உள்ளங்களும், இங்கே உள்ளங்களும், இங்கே உள்ளங்க, இப்படிலாம் இருக்குது முறை. ரொம்ப அற்புதமான முறையெல்லாம் இருக்குது. அது தீட்சை நானே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு உள்ள தீட்சை கொடுத்துருக்கேன். நம்முடைய கணேசன் அவர்கள் தலைமையில்லாம் கொடுத்துருக்கேன் சென்னையில். அது ஆச்சார விஷயம் வாங்கின முறை, ஆச்சார விஷயம் வாங்கி 10-15 ஆகிடுச்சு. எனக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல சமய தீட்சை வந்து என்ட்ரன்ஸ் நடக்குது. சைவ சமயம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு நடைமுறையை கற்பிப்பது தீட்சை. தீட்சை அப்படின்னா அதை தீப்பது, அதாவது சிவத்தை பெறுவதற்கு ஆணவ மூலத்தை அறுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு முறைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்னென்னா, ரெண்டாவது வந்து சிவ பூஜை செய்வதற்கு கொடுக்குற தீட்சைக்கு விசேட தீட்சைன்னு பேர். மூணாவது தீட்சை நிர்வாண தீட்சைன்னு பேர். அந்த விசேட தீட்சை பெற்றவங்க தான் சிவ பூஜை செய்யணும்னு விதி இருக்குது. நிர்வாண தீட்சைன்னு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து சஞ்சிதம்னு ஒரு வினை. இதுதான் சைவ சித்தாந்தம் நுட்பமாக படித்தா தான் தெரியும். இல்லைன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப கிரந்தமாக இருக்கும், இப்போவே தலை சுத்திர மாதிரி ஆகிடும். அதனால எல்லாம் அதிகமாக விஸ்தரித்து சொல்கிறதில்லை. அதாவது மந்திரம், பதம், வர்ணம், தத்துவம், புவனம், கலை, இந்த 6 அத்துவாக்கள் வாயிலாக தான் வினைகள் ஏறுகின்றன. அந்த 6 அத்துவாக்களை வெட்டி 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 விட்டுவிடுவார் தீட்சா குரு. அப்படி வெட்டி விட்டோன்னா நம்மளை ஒரு பெருமையில் எத்தனை கோடி பேர்கள் என்ன பாவங்கள் செய்யலாம், அவ்வளோ பாவம் இந்த நிர்வாண தீட்சையில் அடிபட்டு போகும். இது இந்த பிரிவில் புதுசாக ஆகாமியம் புதியதாக ஏதாவது வினை செய்தால் தான் நமக்கு வினையில் சேரும், வினை பயனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாண தீட்சை அப்படியே தீட்சைங்கிறது, நீ வந்து மக்களுக்கு சைவத்தை போதிக்கிறதுக்கும் சைவத்தை முறையாக சொல்வதற்கும் ஒரு தகுதி உடையவனாகிறாய் என்று சொல்வதற்கும், அது ஆச்சார அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சார அபிஷேகம் தீட்சைன்னா, நம்ம தீட்சை செய்திருக்கிற குரு என்ன செய்வார்னா, நமக்கு ஒரு சிவலிங்கத்தை வைத்து அவருக்கு அபிஷேகம் எல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு, இந்த தீட்சை ஆச்சார அபிஷேகத்துக்கு தயாராக இருக்கிறதுல ஒருத்தர் அந்த தீட்சைக்குரியவர்கிட்ட கை நிறைய மலரை கொடுத்து அப்படியே கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த லிங்கம் இருந்தால் பூஜை பண்ணி வச்சுக்கிற சுற்றி அவர் தான் கண்ணை கட்டி கையை பிடிச்சி கூட்டு போவார். அந்த குரு வந்து இந்த ஆச்சார அபிஷேகம் தயாராக இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சி கூட்டு போவார். கூட்டு போய் இந்த லிங்கத்தில் போவாங்க. இப்போ அவர் இடத்துல வச்சுட்டு இவங்க கையிலிருந்து மலரை சொல்லி திருவிடுவார். நம்ம அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரலாம், மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவோம். சொல்லுங்க, அது எந்த மூலையில் விழுதோ, தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம், ஈசானங்கள் சிரசு, சிவருடைய சிரசில் விழுந்தால் அது ரொம்ப பெரிய இந்த 5 நாமங்களில் ஈசானம்ன்றது பெரிய ஈசானம். ஏன்னா 28 ஆகமங்களில் மற்ற 4 முகங்கள் இருந்த 5 ஆகமங்களும், ஈசான முகத்து வந்து 8 ஆகமங்கள் வந்ததுனால 28 ஆகமங்கள் என்றெல்லாம் வைத்திருக்கிறாரு. ஆகமங்கள் உள்ள செய்திகள் எல்லாம் சிவபெருமானே நேரடியாக செய்திருந்தது. இதெல்லாம் நம்ம நம்பணும். நம்பணும்னா என்னென்னா, இதெல்லாம் நம்பலைன்னா நான் அதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன், எதையுமே நம்ப வேண்டாம். நம்புறது நம்பாதான் அவங்க சொத்தை பொறுப்பு.
இதெல்லாம் நம்பதுக்குள்ளதாக இருக்கு, அனுபவத்துலாம் தெரியும். சிலவற்றை சொன்னால் பெரியவங்க சொன்னாங்கன்னா அவன் என்ன வேற நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். இதில் அனுபவம் இருக்கு. ஆச்சார விஷயம் பெற்றவர்கள் எனக்கு நிறைய அனுபவங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கார். பல பேருக்கு சொன்னதெல்லாம் பறிக்குது. எங்கள் வகுப்பில் சென்னையில் 540 பேர் இருக்கிறாங்க. அது புதுசாக மாணவர்கள் கூப்பிட்டு வருவாங்க. நான் மேம்பாட்டில் நமசியாமூர்த்தியும் குருநாதர் நமசியாமூர்த்தியும் நினச்சிக்கிட்டு பாடங்கள் நடத்திட்டு இருப்பேன். நாங்கள் என்ன நினைப்பை வந்து உட்கார்ந்தோமோ, என்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சோமோ, அதுக்கு பதில் உங்கள் பேச்சிலே வந்துட்டு ஐயா அப்படின்னு சொல்லிடுவான். அது குருநாதருடைய அனுக்கிறோம், நமக்கு தெரியாது. அதனால இந்த உண்மையை நம்ம புரியாதுன்னா அனுபவம் தான் சொல்லணும். அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் தீட்சை ரொம்ப அவசியம். தீட்சை சமய தீட்சை, விசேட தீட்சை, பூஜை புரியுது. சமய தீட்சை என்ட்ரன்ஸ், விஜய விசேட தீட்சை பூஜை புரியுது, நிர்வாண தீட்சை வினை, சஞ்சீத வினை மூல வினை அறுப்பது, சஞ்சீத வினை அனுப்பது மூல வினை சஞ்சீத வினை அறுப்பது, அபிடேய தீட்சை வந்து ஆச்சாரம் ஆச்சாரம் அப்படியே தீட்சைன்னு பேர். அது ஆச்சாரியாருக்குள்ள தகுதி. ஆச்சாரியார் வேறு, ஆசிரியர் வேறு. ஆசிரியர் என்பவர் அறியாமையை போக்குவர், ஆசு அறியாமை எரியை போக்குவர். ஆச்சாரியார் தாம் ஒழுக்கமாக இருந்து மற்றொரு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவோரோ அவர் தான் ஆச்சாரியார். அதான் சமய ஆசிரியர்கள் அல்ல, அவர் சமய ஆச்சாரியார்கள் நம்ம சொல்லலாம். அதுதான் டீச்சருடைய சிறப்பு. அதுதான் அப்பொழுது திருக்குறள் முழுக்க முழுக்க ஒரு சைவ நூல் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். அது மட்டுமல்ல, சைவருக்குரிய வேதம் திருக்குறளே என்பதை அறுதிட்டு உறுதி கூற இருக்கிறேன். இந்த கேள்வி கேட்க அன்பரும் பத்து அன்பரும் கூட்டிட்டு வர முடியாது. வருவேன் பேசுவேன். மொத்தமே வெளியிட்டுருக்கேன். திருக்குறள் சேமிச்சுதான் நூல் வெளியிட்டு பயிற்சி நூல்களை வந்து இருக்கேன். அடுத்தால ஒரு கேள்வி கேட்குற ஒருத்தர், திருவள்ளுவர் திருவள்ளுவர் உருவ வழிபாட்டை ஆதரிக்கிறாரா? நிச்சயமா ஆதரிக்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவன் நற்றாள் தாள் அடி. எப்போ வந்து அடி தாழ்னு இந்த உருவம் வந்துட்டு அப்போ உருவ வழிபாட்டு ஆதரிக்கிறார் அர்த்தம். ஆனால் நிச்சயமாக ஆதரிக்கிறார். ஆதிபவன் முதற்றே உலகு, யார் இந்த ஆதியும் பகவனும். ஆதி என்பது அம்மை, பகவன் என்பது பெருமான். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற உண்மை வெளிப்படுத்த தான் ஆதிபவன் என்று உலக சொன்னார். வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க பேச இருக்கிறேன். அதை பொதுமறை என்று சொல்றதுனால அது பொதுவாக உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதனுக்கும் பொதுவான நீதியை சொல்கிறது என்பதில் தவறில்லை. ஆனால் இப்போ சமயத்தை சார்ந்தால் மக்கள் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் எல்லா மரபுலையும் எல்லா உலகத்திலையும் மக்கள் சமயம் சார்ந்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் சமயம் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னால் சைவத்துக்கு இருக்கலன்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சைவ சமயத்தில் இல்லைன்னு சொன்னால் சைவத்துக்கு பெரிய எழுத்து. முழுக்க முழுக்க அரசு பார்க்க முழுவதும் சைவ சமயம் தான். ஒரே ஒரு எங்க நாட்டில் ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து சொல்லாம விவிலியம் திருக்குறள் சைவ சித்தாந்த உபாயம்னு ஒருத்தர் நூல் எழுதி டாக்டர் பட்டம் வாங்கிட்டார் எங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில். அந்த நூலை மறுத்து நான் வந்து அது ஒரு தமிழ் நூல் ஒரு புல்லுருவின்னு எழுதிவிட்டேன். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் இலக்கியங்கள் ஒரு புல்லுருவின்னு எழுதிவிட்டேன். அவர் என் மேலே 100,000 ரூபா, நான் அப்போ சர்வீஸில் இருக்கிறேன், நான் சர்வீஸில் ரிட்டையரே 20 வருஷம் ஆகிப்போச்சு. நான் 25 வருஷத்துக்கு முன்னால் அவர் இருந்தாரு, நான் புல்லுருவின்னு எழுதிட்டேன். என் 100,000 ரூபா என் மேலே மான நஷ்ட வளர்ச்சி கூட எனக்கு வக்கீல் நோட்டீஸ் ஆகிடுச்சார். அவர் எனக்கு ஒரு நன்மை செய்தார், பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அது பைபிள் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தார். ஒரு இடத்துல கூட இப்போ மறுபறவை உண்டுங்கிற செய்தியே இல்லை. திருவள்ளுவர் மறுபறவை வந்து நகரத்தை கிளி போடுற மாதிரி அடிக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல ராத்திரி உறங்குற இல்லப்பா, அதான் சாவுக்கு சமம். எந்திரிக்கிறீங்கள அதான் பிறப்புக்கு சமம்ப்பா. தூக்கி அழிஞ்சு போறாரு. மறுபரப்பு சிறப்பு எல்லாருமே பேசுறாரு திருவள்ளுவர். அந்த நாள் மறுபரப்பு அந்த குரலை அந்த நூலில் அவர் இருட்டடிப்பு செய்திருக்கிறார். அந்த நூல் கொண்டு வரவே இல்லை அந்த குரலை. அப்போ எவ்வளோ மம்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுத்து நான் பதில் எழுதி வேணா திருப்பணந்தா எஜமான் சாமி வேணா அந்த பதிலை காப்பி ஆண்டு கொடுன்னு வாங்கிட்டேன். காப்பி கிடையாது, இருந்தேன்னா உங்கள்ட்ட கூட அந்த காப்பி பிரிண்ட் கொடு கொடுத்துருப்பாங்க. அதை மாவட்டம் வச்சிருக்கேன். தருமபுர சன்னியானம் வந்து ஒரு பெரிய ஐயா தெரிஞ்சிருந்தது. அந்த நம்ம குன்னுக்குடிய பழைய அந்த அடியாளர் தலையில் தலைமையில் வந்து இந்த நடந்து இல்லை நாடு வந்தது தான் ஐயா தெரியுமா எல்லாம் செய்யுமே. அப்போ திருப்பண்ணா ஐயா போட்டு கொண்டேன் இந்த காப்பியை கொண்டேன் அப்படி வாங்கிட்டு சாமி காப்பி இல்லையா உனக்குது காப்பி போவேன் எல்லாம் முடிச்சுட்டு. அது என்ன ஒரு நோட்டீஸ், கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி
சிக்ஸ்த் மந்த்ஸுக்குள்ளே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலைன்னா அந்த நோட்டீஸ் இஷ்யூ நோட்டீஸ் இஸ் நல்லா வாய்ட் அந்த நோட்டீஸ் வேல்யூ இல்லாமல் போயிடும். நானும் கேஸ் வரும் இருந்தேன். 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 10 மாதம் ஆச்சு, எனக்கு கேஸ் கோர்ட்லேருந்து சமனே வரல. அப்புறம் விசாரிச்சதில் அந்த இக்னோசிஸ் லெவலான ஒரு அட்வொகேட் அவர் தான் நோட்டீஸ் இருந்தார். அவரோட கூட ஒர்க் பண்ணுற அவர்தான் என்னோட கிளாஸ்மேட்டு. டே அவருடைய அந்த சொன்னேன், நிச்சயமாக கேஸ் போடு, தமிழ்நாட்டில் இருந்தால் பயோல் இல்லாமல் போடும், பண்ணிடலாம் பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்காங்க. ஏன்டா போய் சொல்லலாம், வரதா நம்ம பேர் என் வரதா கெடுத்து போட்டேடா, கேஸ் போட்டால் நம்ம கோர்ட்டில் சொல்லுறதுக்கு வாய்ப்பாக இருக்குல்ல. அதனால் விக்டோரியா மகாராணி பிரகடனப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் யாரும் எந்த சமயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்திராண்டு கான்ஸ்டியூஷன் எனக்கு தெரியாது. அதனால் நான் துணிஞ்சு அரசாங்க அதிகாரி இருந்தாலும் கூட நான் அந்த மாதிரி துணிஞ்சு கேஸ் போட்டேன், நான் நோட்டீஸ் பதில் சொன்னேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தி கோர்ட் சமன் பட் ஆகிட்டேன். அது அது ஒரு இட் இஸ் எ பிளஸிங் இன் திஸ் கேஸ் தான். அது சரியான யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. ஆனால் திருவள்ளுவர் சைவ சமயம் இல்லை என்பதை நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் சைவத்துக்குத்தான் இழுக்கே தவிர திருவள்ளுவருக்கு இழுக்கில்லை. நினைவு வைக்கிறோம். ஏன்னா நம்முடைய சைவ பெருமகனார் ஒருவரை மற்றவர்கள் தம்மகனார் என்று எடுத்துக்கொள்வதில் பெருமை ஒன்றும் கிடையாது. என் வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னால் எனக்கு இழுக்காது இல்லையா? அவன் பிள்ளைலிருந்து வந்தவன் நான் நான் இல்லை, எல்லா தமிழ் மகனும் தமிழ் பேசுகிற ஒவ்வொரு உலகம் இருக்கும் ஒவ்வொரு தமிழனும் திருவள்ளுவருடைய பேரை சொல்ல அரசு மற்றும் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற பட்டய டிப்ளமா மற்றும் பட்ட படிப்புகள் சைவ சித்தாந்தம் குறித்து உள்ளனவா? கை கொண்டு விவரம் அளியுங்கள். இரண்டாவது கேள்வி, தற்போதைய காலகட்டத்தில் திருமுறைக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் மாற்ற வேண்டிய தடையாய பணி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது என்ன என்று குறிப்பிடுங்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த சைவ சித்தாந்தத்திற்காக பட்டய பார்ட் டைம் டிப்ளமா கோர்ஸ் ரொம்ப நாளாக இருக்கு. அதுக்கு ஒரு சில ஒரு மாணவர் 2 மாணவர் தான் வருவாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு டிப்ளமா கொடுக்கக்கூடியது பல்கலைக்கழகத்தினரே உண்டு. அது மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் எம்ஏ படிக்கிறவர்களுக்கு சிவஞான போதம் பாடம் உண்டு, அங்கே கட்டாயமாக பாடம் உண்டு. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற சென்றேன். அப்பொழுது இந்த சைவ சித்தாந்தத்துறை படிக்கவில்லை என்று கருதி மேலையூர் மாணிக்கா சுவாமி இடத்துல சிவஞான போதம் பூரா பாடம் கேட்டேன். அதனால் அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு அதாவது எம்ஏ பற்றி படிப்பிற்கு சைவ சித்தாந்தம் பாடம் உண்டு. அதுபோல் சைவ சித்தாந்தம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய தனிப்பெரும் தத்துவம். ஜீவ் போப் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்ப்படுகிற பொழுது சைவ சித்தாந்த ஃபிலாசபி த சாய்ஸஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திராவிடியன் இன்டலெக்ட் எழுதுகிறார். திராவிடர்களுடைய அறிவு கூர்மையின் விளைவுன்னு சொல்லி. எனவே சைவ சித்தாந்தம் ரொம்ப ஒரு முக்கியமான துறை, தமிழர்களுடைய தனிப்பெரும் தத்துவம். அந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சில வகுப்பு நடக்கிற சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு என்பது அதாவது இப்பொழுது சிம் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து பக்தி இலக்கியம்னு ஒரு பாடல், பக்தி இலக்கியம்ங்கிற பாடலில் சைவம் வைணவம் அது மாதிரி கிறிஸ்தவ பாடல்கள் சில பகுதி உண்டு, அது மாதிரி இஸ்லாமிய பாடல்கள் என்று. அந்த சைவ பகுதியில் வந்து நம்முடைய திருமுறையிலிருந்து தேவாரத்திலிருந்து ராமகிருஷ்ணனுடைய தேவாரத்திலிருந்து இருக்குது, அது மாதிரி சுந்தரருடைய தேவாரம் திருவாசகம்லாம் பாடல்கள். அப்போ பாடம் சொல்லிக் கொடுக்குற பொழுது மறைமுகமாக சைவத்தாரத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர அந்த நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் டீச்சர் ட்ரைனிங் அங்கே வந்து அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ் என்று ஒரு காலத்தில் நாங்கள் தொடங்கி நடத்தினோம். 600 மணி நேர கோர்ஸ், அதுலேயும் பக்தி அழைக்கம் உண்டு. அப்பொழுதும் சைவத்தாரத்தை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்தது. அப்போ சொன்னோம், இப்பொழுதும் அங்கே வந்து நிறைய மாணவர் வந்து நம்ம சிவகுமார் இருக்கிறதுனால பல சமயங்களில் அதாவது பொதுவாக
நம்முடைய கல்வி சமயத்தை பற்றி சொல்ல முடியாவிட்டாலும் சமயம் வருகிற பொழுதெல்லாம் சைவத்தை பற்றியும் பக்தி இலக்கியத்தை பற்றியும் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டு வருவது அவருடைய வழக்கம். ஏன்னா இந்த வகையில் தான் நம்முடைய கல்வித்துறையில பக்தி இலக்கியம் இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு காசிநாதன் ஐயா சொல்லும்போது தமிழர்களுக்கு தமிழாசிரியர்கள் பலருக்க திருமுறைனா இருந்திருக்கு. அதை நாங்களும் சிவகுமாரம் கேட்டு அனுபவிச்சிருக்கோம். ஏன் திருமுறைனா என்ன தெரியுமா? அப்ப அதை வைத்துக் கொண்டாவது திருமுறையை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு, தெரியாதனாலும் மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. அது ஒரு வகையில் உள்ளதுதான். அதுக்கடுத்தது தற்போதைய காலகட்டத்தில் திருமுறை சரிசுதாந்தம் மாற்ற வேண்டிய பணி என்று சொல்லணும்னா, அதாவது சிங்கப்பூர்ல திருமுறை மாநாடு சாதித்த சாதனைகள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு இந்த 30 ஆண்டு காலத்தில் நானும் நண்பர் பழனியப்பனும் தொடக்க காலத்திலிருந்து இருந்தவர்கள். அவர் வந்து செயலாளராக ஐயா காலத்தில் இருந்தார். நான் என்ன மலையா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றாலும் கூட முதல் 2 திருமுறை மாநாட்டுக்கு அங்கிருந்து வந்து சில பேச்சுக்களை பேசினேன், தொடர்ந்து நான் இருந்துள்ளேன். இது என்ன சாதித்தது என்பது ஐயா காசிநாதன் அவர்கள் சிலவற்றை பட்டியலிட்டு சொன்னார்கள். அது வந்து ஓதுவார்கள் 7 பேரை நியமித்தது, பல இளைஞர்களுக்கு திருமுறை தெரியுதுன்னு சொன்னால் அது ஒரு முயற்சி. அதுபோல் திருமுறை மாநாட்டு வெளியீடுகள் பல, இப்பொழுது அந்த திருமுறை மாநாடு 30 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நிலையும் இப்பொழுது ஒப்பிட்டு பார்த்தால் பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு காரணம் திருமுறை மாநாடு ஒரு பக்கம், நம்முடைய செண்பகவ நாயர் கோயிலில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தேவார வகுப்புகள்லாம் நடத்தி வருவது. அடுத்த பல கோயில்கள் ஓதுவார்கள் இருக்கிறதுனால பல கோயில்கள் இருப்பது என்னுடைய திருமுறையினுடைய ஒரு பெரும் பயனாக ஐயா அம்பரவானுடைய தொலைநோக்கு காரணமாக இப்ப அண்மையில வந்த பழனிவேலு போன்ற இளைஞர்கள் ஒரு பக்கம் அவர்கள் வந்து பலகையெல்லாம் வைத்து திருமுறையோட அறிவிப்பு விளக்கம் செய்வது பரப்புவதற்காக பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். எனவே திருமுறை வளர்வதற்கு ஐயா சொன்னது போல தமிழ்நாட்டை விட சிங்கப்பூர்ல பல்வேறு வகையான முயற்சிகள் பெருகி வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு அடையாளமாக இந்த 30வது ஆண்டு திருமுறை மாநாட்டில் ஒரு செயல்பாடுகள், திருமுறையும் சைவத்தையும் வளர்க்கும் பண்ணைகள் என்று தருமபுர ஆதீனத்தையும் திருவாவூர் ஆதீனத்தையும் சொல்வது மரம். அந்த 2 சன்னிதானங்களாக இருக்கிறவர்கள் மூல விக்கிரகங்கள், அதனுடைய எழுந்தருளிகளாக அதாவது உற்சவ விக்கிரகங்களாக 2 பேர் வந்திருக்காங்க. ஒருவர் வந்து வைத்தியநாதன் திருவாவூர், அவர் வந்து என்ன அந்த சன்னிதானம் அங்கே இருக்காரு, ஆனால் திருமுறைகளையும் சைவத்தாந்தத்தையும் பலவருக்கு பல மாணவர்களுக்கு பரப்பி கொண்டிருக்கின்ற உற்சவம் இருக்கிறோம். அது மாதிரி சச்சிதானந்த ஐயா வந்து அவர் தருமராஜனத்தின் வெளியீடு தான் அங்கு அவருடைய அந்த இல்ல பக்கத்தில் திருமறை ஓஆர்ஜியில் வரக்கூடிய அவ்வளவு பகுதியும் அது வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் இன்ஜின்லாம் இருக்கு. ஒரு சூரிய பட்டினா திருமறை எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு உடனே அந்த லிஸ்ட்லாம் வரும். ஆய்வுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அனைத்து உலகம் அறிவதற்கு அவர்கள் செய்திருக்கிற ஒரு பணி. எனவே 2 உற்சவ விக்கிரகங்களும் 2 ஆதீனங்களிலிருந்து வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்சி வழங்கியிருக்கிறார்கள். அது ஒரு பெரும் பயணம் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த இனிமே என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ சைவத்தாந்த அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் பார்த்தீர்கள் திருமறை எவ்வளவு பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள். அதுபோல் சீனனையும் கூட நாங்கள் திருமறை பாட வைத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் சைவஸ்தானத்தை பற்றி ஐயா சொன்னார்கள். சைவ சித்தாந்த வகுப்பு இந்த சிவன் இந்த செண்பகநாயர் கோயிலில் பல ஆண்டுகளாக 5 ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பாக நடந்து வருகிறது. முதல்நிலை இறுதி நடுநிலை இறுதிநிலை நடந்து வருகிறது. அதனால் நிறைய மாணவர்கள் அவர்களுக்கு 200க்கும் மேற்பட்டவர் படித்திருக்கிறார்கள். எனவே சைவ சித்தாந்த வகுப்பு நடக்கிறது என்று சொல்கிறேன். எனவே இந்த வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தால் சித்தாந்தத்தையும் திருமுறையும் நம்ம வந்து பரப்ப முடியும் என்பதுதான் இதற்குரிய விடை. நன்றி வணக்கம். ஐயா அவர்களுடைய பேச்சில் நாயகன் நாயகி பாவம் பற்றி சொன்னார்கள். அது சைவத்திற்கு உகந்ததல்ல பொருந்தாது என்று சொன்னார்கள். அது குறித்து 2 கேள்விகள் தொடர்பான கேள்விகள். அதை பற்றி ஐயா அவர்கள் நாயகன் நாயகி பாவம், நாயகன் நாயகி பாவம் சைவத்திற்கு உகந்தது அல்ல என்று நேற்றைய பேச்சு சிறப்பு பேச்சாக குறிப்பிட்டார். மாணிக்கவாசன் நாயகன் நாயகி பாவத்தில் வழிபட்டார் என்று கூறுகிறார்களே, விளக்கம் தரணும். நேற்றே சொன்னேன்னா இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 நெறிப்பாடுகள் சரியைக்கு வந்து தொண்டு ஆண்டான் அடிமை உறவு முறை,
கிரியைக்கு வந்து தந்தை மகன் உறவு முறை, யோகத்துக்கு தோழமை உறவு முறை, ஞானத்துக்கு நாயகி நாயகன் உறவு முறை என்று சொல்லும்போது பொருத்தமாக இல்லை. ஞானத்துக்கும் நாயக நாயகிக்கு என்ன சம்பந்தம்? நாயகனும் நாயகி ஞானத்தை பற்றியா பேசுவாங்க? இது வந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த குழப்பம் இருந்தது. தருமராஜ்யத்தில் மகாவந்தன் அருள்மொழிவேல் முல்லையா அவர்கள் திருவாசகத்துக்கு ஒரே எழுதியிருக்கிறார். தருமராஜன் வெளியீடு பண்ணிய திருமர் வெளியீட்டில் ஆரம்பிது. அதில் திருவம்பாவை ஏற்றமும் அந்த செய்தியை சொன்ன நினைவு. அந்த திருவம்பாவைக்கு ஒரே எழுதும்பொழுது, முன்னே பழம்பொருளுக்கும் முன்னே பழம்பொருளே, பின்னே புதுமைக்கும் பெயர்த்தும் பெற்றினே, உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியும் முன்னடியார் தாழ்மையும் ஆங்கவுக்கு பாங்காகும், அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்த சொன்னபடி சேர்த்தோட பயப்பணி செய்வோம், அன்னவரே என் கணவராவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது சிவபெருமானுடைய அடியார்கள் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார். இதை எடுத்து வைத்துக்கொண்டு 19வது பாட்டை ரெஃபர் பண்ணுறார் அருண்மொழியார் அவர்கள். அருண்மொழியார் அவர்கள் 19வது பாட்டை, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு அப்பழஞ்சல் புதுக்குமியும் அச்சத்தால் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்கோள் சேர்க்க. ரொம்ப துப்புராக சொல்லிட்டார். ஆக சிவகுல பெண்களுக்கு, சைவ குல பெண்களுக்கு சிவபெருமானை முழுமை பொருளாக கொண்டு வழிபடுகிற அடியவர்கள் தான் கணவராக வர வேண்டும், அவர்கள் தான் நாயகர்களாக வர வேண்டும். சிவகுல பெண்கள் நாயகிகள் என்றால் சிவன் அடியார்கள் தான் நாயகிகள் நாயகர்கள் என்று தெளிவாக சொல்லியது என்று அருண்மொழியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த கொடுத்தபோதுதான் எனக்கே அந்த தெளிவு ஏற்பட்டது. இது எங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு டாக்டர் தின்னப்பன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு ஒரே ஆசிரியர் தான், சித்தாந்த ஆசிரியர் ஒருத்தர் தான், மலேசியா சித்தாந்தத்துக்கு முருகரத்தனை நீட்டி அறையா அவர்கள் தான். அவர்கள் கேட்ட அருணமுள்ளியார் ஐயா சொல்றாங்க எப்படி ஐயான்னு, அதான் சரி அருணமுள்ளியார் சொல்றதா கரெக்ட், நீ அதையே வச்சுக்கோ அப்படின்னு ஐயா உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நாயக நாயகி பாவம் சைவத்துக்கு இல்லை என்பது. இப்போ அப்பவும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்குற பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. சரியார் மடக்கலியே இங்கே வா, முன்னும் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு முன்னே இருக்குது. இதுக்கு என்ன சொன்னேன், அதாவது ஒரு விரக தாபம்னு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வின் அடிப்படையில் இவன் நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம் என்ற அளவில் இருக்கே தவிர, நாயகனாக உறவு முறை பாவம் நாங்கள் உறவு முறை செய்வது கிடையாது. அப்படி இருந்துன்னா நம்ம ஒரு செய்தி பார்க்கலாம், நம்ம சைவ குலப்பெண்கள் பல பேரும் மார்கழி மாதம் சிறப்பாக தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கும். ஏன்னா இவ்வளோ திருமுறை பண்ணிக்கலாம், நீங்கள் மார்கழி மாதம் சிறப்பாக இருப்பாங்க. அப்புறம் நமக்கு 63 நாயன்மார்கள், 3 பேர் பெருமாட்டிகள் பெண்கள், ஒருத்தி நம்முடைய மங்கையரசி, இன்னொன்று நம்ம அம்மை காரைக்கிழமையார், இன்னொருத்தி இசைஞானியார், 3 பெண்கள் தான். இசைஞானியார் சுந்தருடைய தாயார்ந்தவர்கள் ஆகி போயிடுச்சு. இந்த மங்கையரசியாரன் வந்து பாண்டியனுடைய மனைவியார், காரைக்கிழமையார் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அந்த கணவன் வந்து வேறொரு திருமணம் செய்துவிட்டு இந்த புனிதவதி என்று தன்னுடைய பேரை வைத்த மகளுக்கு, 2வது மனைவி மகளுக்கு பிறந்த குழந்தைக்கு புதிய பேரை வச்சுட்டான். இந்த 3 பெண்களும் சிவபெருமானை கணவனாக கொண்டதாக வரலாறு இல்லை. அதனால சைவத்தில் வந்து நாயக நாயக உறவு முறை என்பது இல்லை. இதில் என்ன ஒரு ஏன் அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த நாயக நாயக உறவு முறை வேறொரு நம்ம இந்து மதத்தில் ஒரு பிரிவாகிய வைணவத்தில் இருக்கு. வைணவத்தில் சாதாரணமாக இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. வைணவர்கள் வந்து மிகச்சிறந்த வைணவர்களை பார்த்துக்க பிரபத்தி பண்ணிண்டியான்னு கேட்பா, பிரபத்தி பண்ணிண்டியா அப்படின்னு கேட்பா. பிரபத்தின்னு என்னென்னு தெரியுமோ, பிரபத்தின்னா நீ மகாவிஷ்ணுத்தோட வேற ஒரு தெய்வத்தை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது. அதாவது இந்த முத்திரை சங்கு சக்கர முத்திரை வச்சுருவாங்க அவங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. தன்னை வந்து புருஷோத்மனுக்கு தன்னை அடிமையாக ஆக்கிவிடுவார்கள். இவர்கள் நாயகிகள், வைரத்துக்கு செல்கிற எல்லோருமே நாயகிகள் தான், ஆண்களாக இருந்தால் நம்மளால் என்னுடைய தனத்தை அறிந்து உனக்கு எரிவேன்னு கூட முன்னதாசாசனம் செய்திருக்கிறார். 4000 நம்முடைய தமிழ் தான். நான் அந்த உறவு முறையை வைத்து பார்க்கும்போது, கொள்கை அளவு வச்சு பார்க்கும்போது, நாயகனாய உறவு முறை வைணவத்துக்கே உரியது, சைவத்துக்கு உடன்பாடு அற்றது என்று விளக்கத்தான் நான் சொல்ல வந்தேன். அது மணிவாசர் வந்து பாவத்தில் சொன்னார், வழிபட்டார்,
மணிவாசர் வந்து குரு சிஷ்ய பாவத்தை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார். அருவருத்தூர்வன் அவனி வந்து குருநாயகன் அருளிய கொள்கை சிறுமை என்று எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் குரு உடைய எடுத்துருந்த மணிவாசர் அது குரு சிஷ்ய பாவம், ஆசிரியர் மாணவர் கோரமுறை என்று கொள்வதன் சிறப்பு, நாகநாய பாவம் சைவத்துக்கு இல்லை என்பதுதான் தெளிந்த முடிவு என்பதை மா இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நின்றால் எக்கோரம் கொண்டாலும் மல்லிய சீர் சங்கரந்தாள் மரவாவை பொருள் என்றே. இதுதான் அடிப்படை. எந்நிலையில் நின்றாலும் எக்கோரம் கொண்டாலும் எந்த நிலையா இருந்தாலும் சரி, எந்த உடையா இருந்தாலும் சரி, இறைவனுடைய சிவபெருமானுடைய நினைப்பை மறவாமல் இருந்தால் அதுதான் அடிப்படை. முதல்ல வேண்டியது சைவனுக்கு வேண்டியது சிவபெருமானை மறவாது இருப்பது. இதுதான் சேக்கடா சொல்லக்கூடிய போத்து சமய அடியாரும் எந்நிலையில் நின்றாலும் எக்கோரம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமை பொருளன்றி என்று முதல்ல அடிப்படை. அடுத்தது இந்த மற்றைய சின்னங்கள்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து உண்மையார் உலக ஆண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு ஒரு பிராணம். அந்த மும்மை என்று என்ன அப்படின்னு சொன்னால் ருத்ராக்கம், திருநீறு, சடை, இந்த மூன்றும் அடிப்படை. அதான் அடையாளம்னு கேட்டிங்கன்னா ருத்ராக்கம், திருநீறு, அந்த சடை, இது மூன்றும் சொல்லப்படுவது. மும்மையார் உலக ஆண்ட மூர்த்திக்கும் அடியது இந்த மூணுக்கும் அடையாளமாக சொல்லப்படுது. ஆனால் பொதுவாக நம்ம நினைக்க வேண்டியது சிவபெருமானை மறவாத சிந்தை, நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவது, திருநீர் அணிவது, இது அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த திருநீர் அணிவதை பற்றி கூட ரங்கேறு கரிசியார் புராணத்தில் அரசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவன், இவனோ முன்னீர் பூசிய முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்லி தொகையடியாரன் வந்து திருநீர் பூசுவதை பற்றி வருது. திருநீர்னா எப்படி செய்யணும், பூச வேண்டும் என்ற மரபெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலையில், வேறு ஒரு சூழ்நிலையில் மங்கையர்கரசியார் வாழ்க்கையில் அவருடைய கணவர் வந்து சமணராக இருக்கிறனால அவர் திருநீர் பூசிக்கொண்டால் அந்த சமணராக இருக்கிற கணவர் பார்த்து அவருக்கு கண்டு முட்டுன்னு வந்துடும். அதுதான் அந்த அம்மையை அழைச்சார் என்றால் அந்த திருநீரும் சந்தனமும் தன்னுடைய மார்பில் பூசிக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் திருநீர் பூசுகிற பந்திரமாவது நீரெல்லாம் சொல்கிறதுனால திருநீரும் முக்கியமான ஒரு அடையாளம் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. அது மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை காதலாயி கண்ண கண்ணு கண்ணியை மாதிரி ஓதுவார்கள் சொன்னால் நமச்சிவாய மந்திரத்தை உடைப்பது அடிப்படை. எனவே இதுதான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படையாக கருத வேண்டிய அடையாளங்கள் என்று நான் நினைக்கிறேன். இது